வணக்கம். சிஏ மாதிரியே இன்னொரு பரபரப்பான விஷயம் என்ன அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷனர் திரு அருண் கோயல் திடீர்னு ராஜினாமா பண்ணிட்டாரு. என்னவா இருக்கும், பாஜகவுக்கும் இவருக்கும் ஒத்துவலன்னு ஒரு சாரால் பேசுறாங்க. இல்லை இல்லை, அருண் கோயலுக்கும் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ராஜீவ்குமார் அவர்களுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி என்ன நடந்திருக்கு அப்படின்னு ஒரு அலசல். 1989 வரை சிஇசி மட்டும்தான் இருந்தார், அதாவது சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். பிறகுதான் இரண்டு எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயிண்ட் ஆனாங்க. இதற்காக ஒரு கமிட்டி எலெக்ஷன் கமிஷனரை தேர்ந்தெடுக்கும். இதில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா, அதில் பிரதம மந்திரி இருப்பார், லோக்சபா எதிரணி தலைவர் மற்றும் சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி இருப்பாங்க. இந்த மூணு பேர் தான் இருப்பாங்க இந்த ஒரு கமிட்டியில். ஏன் இங்கே மூணு பேர் மட்டும் இருக்காங்கன்னு கூட நீங்கள் இப்போ நினைக்கலாம், கேட்கலாம், ஒரு தாட் வரலாம். நாலு பேர் இருந்தால் மெஜாரிட்டி வராது இல்லை, அதுதான் ரீசன். அதனால் மேக்ஸிமம் முக்கியமான கமிட்டி எல்லாம் ஒற்றை படியில் தான் இருக்கும். இது வந்து முன்னாடி. ஆனால் இப்போ என்ன அப்படின்னா, நீதிபதிக்கு பதிலாக மத்திய மந்திரி ஒருத்தர் இருப்பார் இந்த கமிட்டியில். தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க ஜனாதிபதி வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இதுதான் நடைமுறையில் இருக்குது. இப்போ விஷயத்துக்கு வருவோம். இப்போ இருக்கிற மூணு கமிஷனர்களை அனுப் சந்திர பாண்டே இந்த பிப்ரவரியில் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார். இப்போ அருண் கோயல் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார். ஆனால் 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் குறித்தான தேர்தல் தேதி அறிவிப்பு வர இன்றோ நாளையோ என மும்முரமாக இருக்கும் நேரம் இது. ஆனால் அதுக்குள்ள ரெண்டு பேரும் கிளம்பியாச்சு. அடுத்து இருக்கிறது ஒரே ஒருத்தர் தான். நிறைய வேலை இருக்குது. தேர்தல் அதிகாரிகள் இடத்துக்கு இடம் அனுப்பணும், செக்யூரிட்டி பார்க்கணும், லாஜிஸ்டிக்ஸ், இப்படி பல வேலைகள் இருக்குது. தலைக்கு மேலே வேலை இருக்குன்னு சொல்லலாம். இப்போயான ஒரு சமயத்தில் கோயல் ரெசிக்னேஷன் பண்ணது ஒரு பெரிய இடிதான். இந்த நேரத்தில் எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவரவர்கள் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு விமர்சனம் முன்வைப்பதை பார்க்க முடியுது. நாங்கள் சொல்கிறத கேளுங்க என தொடர்ந்து தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்தி வரும் இதே நிலையில தான் மத்தியில் ஆளக்கூடிய பாஜக இவங்க எப்போ யோசிச்சு, அதாவது ஐஎன்டிஐ கூட்டணி இவங்க எப்போ யோசிச்சு, எப்போ முடிவு பண்ணி, எப்போ ஐடியா கொடுத்து, எப்போ எலெக்ஷன் கமிஷனை தேர்வு செய்வது அப்படின்னு யோசனை செஞ்சு மத்திய அரசு தான் இப்போ பண்ணியிருக்கு அப்படின்னா, உடனடியாக சட்ட அமைச்சர் அர்ஜுன் மேக்வால் தலைமையில் புதுசாக ரெண்டு எலெக்ஷன் கமிஷனரை அமர்த்த தயாராகி விட்டது. அதி ரஞ்சன் சௌத்ரி மற்றும் ஒரு மத்திய அமைச்சர் குழு இரண்டு கமிஷனர்களை செலக்ட் செய்து ஜனாதிபதிக்கு அனுப்பிவிடும். பிறகு 15ஆம் தேதி அந்த தேதிக்குள்ள இரண்டு எலெக்ஷன் கமிஷனரையும் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாங்க. இதை சட்ட அமைச்சர் வந்து சொல்லியிருக்கிறாரு. சீஃப் எலெக்ஷன் கமிஷனரோட கோயலுக்கு ஒத்து போகலை. எப்பவுமே கலந்துரையாடல்கள் இருந்து கருத்து வேறுபாடு இருக்கும். இவர்கள் விஷயத்துல அதே மாதிரி தான் இருந்திருக்கும் அப்படின்னு விமர்சனம் எழுந்து இருக்கு. ஆனால் இறுதி வரை இவர்கள் இருவருமே நல்லபடி ஒற்றுமையாக தான் வேலை பண்ணி இருக்காங்க. ஆக ஒத்து போகலை என்பது தப்பான ஒரு விஷயம். இந்த இடத்துல நம்ம இன்னொரு விஷயத்தை கவனிக்க வேண்டி இருக்கு. 2020 அசோக் லவாசா என்ற எலெக்ஷன் கமிஷனர் என்ன சொன்னார் அப்படின்னா, அப்போது நடந்த அதாவது 2019 தேர்தல் பற்றிய விஷயங்களில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மூன்று பேர் இருக்கக்கூடிய கமிட்டியில் இருந்த அசோக் லவாசா 2019 தேர்தல் விவகாரத்தில் தனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு எழுத்து வடிவில் எழுதி கொடுத்துட்டார். இதையும் நம்ம கவனிக்க வேண்டி இருக்கு. ஆனால் இது போன்ற பிரச்சனை இந்த கமிட்டியில் இருந்த அருண் கோயலுக்கு ராஜகுமாருடன் அப்படி எதுவுமே இல்லை. அதே போல் மத்திய அரசோடு ஒத்து வரவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஆனால் இங்கே நாம் இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும். அது என்ன அப்படின்னா, அருண் கோயல் ஐஏஎஸ் December 2022 ரிட்டையர் ஆக வேண்டியவர். ஆனால் November 2022 பிஆர்எஸ் கொடுத்துட்டார். அதுக்கப்புறமா சில நாட்களிலேயே எலெக்ஷன் கமிஷனராக தேர்வானார். அதுக்கு முன்னாடி அவர் ஹெவி இண்டஸ்ட்ரி துறையில் செக்ரட்டரியாக இருந்தார். இதில் என்ன சுவாரஸ்யமான செய்தி அப்படின்னா, இன்றைக்கி பிரபலமாக இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் வெஹிக்கிள், இவி வெஹிக்கிள்ஸ் நம்ம சொல்கிறோம் இல்லையா, நாம் கூட வாங்கி பயன்படுத்துகிறோமே, அதுதான் இது இவருடைய பிளான் தான். அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் உற்பத்தி செய்வதற்கான முதலீடு செய்ய நிர்ணயிக்கப்பட்ட தொகை எவ்வளோ தெரியுமா, 45,000 கோடி. ஆனால் இவருடைய ஆக்கப்பூர்வமான முயற்சியாலையும் தன்னுடைய திறமையாலையும் 65,000 கோடி வரை முதலீடு கிடைச்சிருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. பிஎல்ஐ ஸ்கீம் சொல்லுவாங்க, அதாவது ப்ரொடக்டிவிட்டி லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. இதையெல்லாம் கொண்டு வந்து திறமையாக அதை சக்ஸஸ் ஆக்கியவர் தான் இவர். ஆக இவர் ஒரு நல்ல பர்ஃபார்மர். அதாங்க, அதை எப்படி சொல்லணும் அப்படின்னா,
சமீபத்தில் சென்னை வந்து பிரதமர் மோடி கூட பார்த்திருப்பீங்க நீங்க. மேடையில் எல்லாரும் முன்னாடியும் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வரும்போது அவரை பிடிச்சி தோல் மேல தட்டி கொடுத்தாரு இல்லையா? அதே போலதான் திறமைக்கு முக்கியத்துவம் கொடுத்து மதிப்பு கொடுக்கிறார் இல்லையா? அதே போலதான் அருண் கோயல் விஷயத்திலையும் அவர் நடந்துகிட்டு இருக்காருன்னு இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம். பிரதமர் அவர்கள் எப்பவுமே ஒரு திறமை இருந்தால் அவங்களை எந்த அளவுக்கு மதிப்பார் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி தான் கோயல் எலெக்ஷன் கமிஷனராக அப்பாயிண்ட் ஆனதும் அப்படிதான் எனக்கு தோணும். இதில் என்ன ஒரு பியூட்டினா, இவர் எலெக்ஷன் கமிஷனராக போன வருஷம் தேர்வான போது எதிர்கட்சிகள் வந்து வழக்கம் போலவே கோயல் அப்பாயிண்ட் செய்ததை வந்துட்டு செல்லவே செல்லாது அப்படின்னு கூச்சல் போட தொடங்கிட்டாங்க. அதுக்கப்புறமா ஏடிஆர், தட் இஸ் அசோசியேஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் என்ற அமைப்பு வந்து கோயல் அப்பாயின்மெண்ட் செல்லாது என சுப்ரீம் கோர்ட்டில் வந்து வழக்கும் போட்டுட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து அதை தள்ளுபடி செஞ்சுட்டாங்க வச்சுக்கோங்களேன், அந்த கேஸ் தள்ளுபடி பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆனாலும் எதிர்கட்சிகள் இப்போ வரைக்கும் அப்பப்போ தொடர்ந்து ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் ப்ராக்டிக்கலாக இங்கே ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதாவது உற்று நோக்கணும் அப்படின்னா, இல்லை கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு புள்ளியோட இன்னொரு புள்ளியை கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, பிரபலமான பல நிறுவனங்கள் எடுத்த கருத்து கணிப்பில் மூன்றாவது முறையாக பாஜக தான் மத்தியில் வென்று மீண்டும் மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி அவர்களே தொடருவார் என சொல்லப்பட்டது இல்லையா? அந்த ஒரு விஷயத்தை இங்கே நம்ம பார்க்கலாம். அதாவது எப்படியாவது 400 சீட் மேலே எடுக்கணும் அப்படின்னு மேற்கொண்ட பார்வையில் போய்கிட்டே இருக்கு பாஜக. ஆனால் இரண்டாவது முறையாக பாஜக வென்று ஆட்சியில் இருக்கும்போது அருண் கோயல் நியமனத்தை எதிர்த்த எதிர்கட்சிகள் மூன்றாவது முறையாக மீண்டும் மத்தியில் ஆட்சி பிடிக்கும் தருவாயில் பல்வேறு விமர்சனத்தை பாஜக சந்திக்க நேரிடலாம் அல்லவா? அவ்வளவே சமீபத்தில் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிற கேட்டுக்கோங்களேன், பங்களாதேஷில் நடந்த தேர்தலில் சமீபத்தில் நடந்துச்சு இல்லையா, இந்தியாவுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஷேக் ஹசீனா அவர்கள் வெற்றி பெற்றதை தேர்தலில் மோசடி செய்து தான் வெற்றி பெற்றார் அப்படின்னு பழி சுமத்தியது அமெரிக்கா. சரி, இங்கே வெற்றி பெற்றதற்கு அமெரிக்காவுக்கு என்ன பிரச்சனைன்னு இப்போ நாம் தோணும் இல்லையா நமக்கெல்லாம்? அதாவது அமெரிக்காவுக்கு சாதகமாகவும் இந்தியாவுக்கு எதிராகவும் இருக்கக்கூடிய பங்களா நேஷனல் பார்ட்டி பிஎன்பி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பிஎன்பி தலைவர் வந்துட்டு கலிடா ஜியா, இவங்கள வெற்றி பெற வைக்கணும் அப்படிங்கிறதான் அமெரிக்காவுடைய விருப்பமாக இருந்தது. இங்கே ஒரு உதாரணம் சொல்கிறேன். அண்ணாமலை வந்து எவ்வளோ பெரிய கூட்டத்தில் இருந்தாலுமே கூட பிரதமர் அவர்கள் வந்து ஒரு கூட்டத்தில் கலந்துக்கிட்டாரு அப்படின்னா, அந்த இடத்துல அண்ணாமலை எங்கிருந்தாலும் அவர் உடனே கூப்பிட்டு ஒரு கைப்பிடிச்சு தூக்கி அப்படின்னு காமிப்பார் இல்லையா? அதே போல தான் பங்களாதேஷ்லேயும், இப்போது பங்களாதேஷ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு சின்ன நாடு, அந்த நாட்டு அதிபர் யார், ஷேக் ஹசீனா. இவங்க G20 மாநாட்டில் வந்து கலந்துக்கிட்டாங்க. அப்போ வந்தபோது பிரதமர் மோடி என்ன பண்ணார் தெரியுங்களா, ஹசீனா வந்து தயங்கி தயங்கி ஒரு பக்கம் ஓரமாக நின்னாங்க. இருந்தாலும் அவரே அழைத்து அங்கே கூடியிருந்த G20 மாநாட்டில் கலந்துக்கிட்ட மற்ற தலைவர்கள் முன்னாடி அறிமுகம் செய்து வைத்தபோது ஹசீனா அவர்கள் ரொம்ப மனம் நெகிழ்ந்து சந்தோஷமாக இருந்த ஒரு காட்சியை வந்து நீங்களும் பார்த்துருப்பீங்க, அதை நானும் பார்த்தேன். ஸோ அமெரிக்கா போன்ற நாடுகள் வந்து இது போன்ற விமர்சனத்தை நாளை இந்தியா மீது கூட வைக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஆனா இனி அதுக்கு வாய்ப்பு இல்லை என்பதனை நிரூபிக்கும் விதமா அருண் கோயல் அவர்களுடைய ராஜினாமா இருக்குமோ என கூட மக்களுக்கு இப்ப யோசனை வரலாம். இத்தனைக்கும் கோயல் அவர்களுக்கு அடுத்த பிப்ரவரியில தான் சீஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆகக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, 2027 தான் அவருக்கு ரிட்டையர்மெண்ட். இதுதான் சங்கதி. உங்களுக்கு ஓரளவுக்கு புரிதல் ஏற்பட்டு இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் பேசலாம். நன்றி.